சென்னை YMCA மைதானம் அருகில் உள்ள பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நேற்று இரவு சென்னை முழுவதும் கனமழை பெய்ததன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இடமானது அண்ணா சாலையானது இது நந்தனம் YMCA மைதானத்திற்கு எது வெளியே இருக்கக்கூடிய இந்த சாலையில் மிக பிரதான சாலை, அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலையில் தற்பொழுது மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மிக அகலமான சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக ஒரு புறத்தில் மட்டுமே வாகனங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஒரே நேரத்தில் வரும் பொழுது தண்ணீர், அதாவது 4 சக்கர வாகனத்தில் வேகமாக செல்லும் பொழுது தண்ணீர் அடித்து 2 சக்கர வாகனத்தில் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். தற்போது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் முறையாக மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யாததன் காரணமாகவே தற்போது மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் இரவு பெய்த மழைநீர் இன்னும் தேங்கியிருக்கிறது. இதுவரை மாநகராட்சி சார்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மிக பிரதான சாலையில் இந்த பகுதியில் முக்கிய நபர்கள் செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது. விமான நிலையம் போன்ற செல்வதற்கு இந்த சாலைதான் மிக பிரதான சாலையாக இருக்கிறது. இந்நிலையில் அலுவலகத்தில் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்க சூழலில் இவ்வளவு நேரமாகியும் கூட மாநகராட்சி சார்பில் வந்து இந்த தண்ணீரை அகற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே கூறியது போல மழைநீர் வடிகால் பணிகள் சென்னை முழுவதும் போடப்பட்டாலும் கூட அதை முறையாக போடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யாத காரணமாகவே தற்போது தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள்.